வேற நீ இப்ப சூப்பரா பைபிள் வாசி பைபிள் வாசிக்கிற உண்மையை சொல்லலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சுமிப்பொக்கிஷம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் உங்ககிட்ட வந்து ஃப்ரைடே வ்ளாக் தான் ஷேர் பண்ண போறேன். காலையில ப்ரேயர் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சுட்டு காலையில என்ன வந்து எங்க பாபாவுக்கு சாப்பாடுனா பழைய சாதம் வச்சு அவங்க கொடுத்தேன். மதியானம் என்ன சாப்பாடு செஞ்சிருக்கேன்னா, ரேஷ்மா டேரனுக்கு ரொம்ப பிடிச்சமான சாப்பாடு தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. என்ன சாப்பாடுனா தேங்காய் பால் சாதம் தாங்க. தேங்காய் பால் சாதமும் செட்டிநாடு காடை கிரேவி தான் ரெடி பண்ணிருக்கேன். அதை நீங்க உங்க வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க நம்ம என்ன செஞ்சிருக்கேன்றத பாக்கலாம், எப்படி செய்யணும்ன்றது அவங்க கிட்ட ஷேர் பண்றேன். வாங்க போய் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுங்க சுமிப்பொக்கிஷம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து ப்ரேயர் பண்ணிட்டு ஃப்ரைடே வ்ளாக் தான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ப்ரேயர் பண்ணிவிட்டு டேரனுக்கு தாங்க பால் ஆற்றிட்டுருக்கேன். டேரன் வந்து டியூஷன் கிளம்பிட்டான். வந்தான் டேரன் வந்து கேட்டை திறந்துட்டு இன்றைக்கி பூத்திருந்த பூவை வந்து பிச்சுட்டு வந்து கொடுத்துருக்கான். பாருங்கள், டேரனுக்கு வந்து போன்வீட்டை ஆற்றி கொடுத்துட்டேன் நான். டேரன் வந்து டியூஷன் கிளம்பிட்டான். இப்போ ரெகுலராக வந்து டியூஷன் வைக்கிறனால காலையிலேயே டேரன் வந்து கிளம்பிடுறான். சரி ஓகே, பாய், மணி ஆச்சு, 7 மணி ஆக போலையே. இன்னும் 7 மணி ஆகலைங்க. சரி ஓகே, அதனால் டேரன் வந்து டியூஷன் கிளம்பிட்டான். டேரன் தான் பைபிள் எடுத்து காலையில் எழுந்திரிச்சு பைபிள் வாசிக்கணும் அப்படின்னு நான் சொல்லிகிட்ருக்கேன். என்ன டேரன், டேரன் வந்து ஃபேமிலி ப்ரேயரில் மட்டும்தான் டேரன் வந்து கலந்துக்கிறாரே தவிர, அவர் வந்து காலையில் எழுந்திரிச்சு அவருடைய தனியான அவருடைய ப்ரேயரை வந்து செய்ய மாட்டுறாரு. ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க டேரன் அவர்களே? தேவனை நீ தனியாக தேடணும், அப்போதான் உன்னை தனியாக அவருக்கு தெரியும். உன்னை தெரியணுமா இல்லையா? அவரை நீ தெரிஞ்சுக்கலன்னா அவர் உன்னை தெரிஞ்சிக்க மாட்டார். அதனால் டெய்லியும் பைபிள் எடுத்து ஒரு வசனம், ஒரு சங்கீதம் வாசித்துட்டு போ. வசனம் கூட பெருசாக சங்கீதம் வாசித்துட்டு போ. ஓகேவா? சரி, உண்மையாகவே ப்ரேயர் தானே டேரனு? ப்ரேயரில் தான் டேரன்லாம் தமிழ் வாசிக்க தெரியாமல் இருந்தாங்க. எங்கள் டேரன் இப்போ சூப்பராக பைபிள் பைபிள் வாசிக்கிற உண்மையை சொல்லலாம் இல்லையா? தமிழ் வாசிக்க தெரியாமல் இருந்தேன், இப்போ பைபிளே சூப்பராக வாசிக்க ஆரம்பிச்சிட்டான் டேரன். அதனால் சூப்பர் சூப்பர், அதான் தேவனுடைய வார்த்தையை வாசித்தா எல்லாமே வந்துடும். உண்மையா இல்லையா? டேரன் வந்து பைபிள் நல்லா வாசிக்க ஆரம்பிச்சிட்டான். தமிழ் பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சிருக்கான் பாருங்க. அவன் இங்கிலீஷ் பைபிள் வச்சுட்டு உட்காந்துருப்பான். எங்களுக்கு ஒன்றும் புரியாதரா அப்படின்னு, நீ வாசிக்கிறது ஒன்றும் புரியல ஒழுங்கா, நீ வந்து எதை விட்டேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு நான் தான் சொல்லுவேன். அவனை ரொம்ப கலாய்ப்பேன். தமிழ் பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சிட்டான். அதனால் தனி ப்ரேயர் டேரனுக்கு இருக்கணும். ரேஷ்மா பண்ணுறா, டேரன் கிட்ட தான் ஒன்றும் வரல. தனி ப்ரேயர் வரணுன்னே சரி. டெய்லியுமே அவங்ககிட்ட நான் இப்படி தாங்க பேசுவேன். இன்றைக்கெலாம் இல்லை, எப்பயுமே அவங்ககிட்ட பேசுவேன். பார்த்தீங்கன்னா இப்போ சைக்கிள் எடுத்து வைக்கிறான் பாருங்கள். எடுக்கும்போதே சொல்வேன், தம்பி போகும்போது ப்ரேயர் பண்ணிவிட்டு மெதுவாக போகணும், ஸ்பீடாக போகக்கூடாது. ஏன்னா எனக்கு தெரியும் டேரன் எப்படி ஓட்டுவான்னு. அவன் ஸ்பீடாக தாங்க ஓட்டுவான். நீங்கள் என்ன தான் சொன்னாலுமே சரி, ஸ்பீடாக ஓட்டுவான். அவனை நான் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு தான் நான் அவனை வந்து கொண்டு வந்திருக்கேன் தம்பி மெதுவாக ஓட்டணும்னு. அவன் சின்ன பிள்ளைலேருந்து அப்படி தான் ரொம்ப ஸ்பீடாக தான் ஓட்டுவான். சைக்கிளே கிட்ட போய் பிரேக் போடுவான், அப்படி நிறைய தடவை வந்து கீழேயும் விழுந்திருக்கான். அதனால் நான் வந்து ப்ரேயர் பண்ணி தான் அவனை அமிச்சிருக்கேன். ப்ரேயர் பண்ணிவிட்டு போகணும்னு சொல்வேன், அதே மாதிரி ப்ரேயர் பண்ணிட்டு தான் போவான். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் பசங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக சொல்லி அனுப்புங்க. டெய்லியுமே சரி, என்ன சைக்கிளில் போனால் என்னங்க, நடந்து போனாலுமே நம்ம வந்து சொல்லணும் ப்ரேயர் பண்ணிவிட்டு போ. எங்கே வெளியே போனாலும் நாங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு தான் போவேன். அதை அப்படியே வந்து நான் வந்து டேரனுக்கும் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். சரி, நான் அதை சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. டெய்லியுமே ப்ரேயர் பண்ணிவிட்டு வெளியே போகலாம், அப்போ தான் தேவன் நம்ம கூடயே துணையாக இருப்பார். நான் என்ன செஞ்சேன், நான் ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தீந்துருச்சுங்க, அதனால் அதை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே வந்து ஃபாஸ்டிங்கில், எங்கள் வீட்டில் வந்து எங்கள் எல்லாருக்கும் வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறனால கொஞ்சம் வந்து டயர்டாக ஆகிடுவாங்க. அதனால் ஏதாவது தரீங்களாமா அப்படின்னு கேட்பாங்க. சரி, நான் அதனால் லெமன் வாங்கிட்டு வர சொன்னேன். 2 லெமன் தான் வாங்கிட்டு வந்தார் எங்கள் பாபாவும். ஏன்னா அது யூஸ்னு அவருக்கு தெரியாது, நான் வந்து ஜூஸ் போட போகிறேன்னு தெரியாது அவருக்கு. அதனால் 2 லெமன் வாங்கிட்டு வந்தார். அதனால் லெமன் ஜூஸ் தான் போடுறேன். காலையில் எங்கள் பாபாவுக்கு வந்து பழைய சாதம் தாங்க கொடுத்தேன். இந்த வெயிலுக்கு சாதம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வைக்கிறேன். எனக்கு பழைய சாதமே கொடுத்துரு. அது சாப்பிட்டிங்கனாலே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருக்கும் பாருங்கள் பழைய சாதம் சாப்பிடும்போது. அதனால் பழைய சாதம் தாங்க அடிக்கடி எடுத்துக்கிறோம், நானும் சரி எங்கள் பாபாவும் அப்படி தான் எடுத்துக்கிறோம். அதனால் ஜூஸ் போட்டுட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து கொடுத்துடலாம் அப்படின்ட்டு எங்கள் பாபாவுக்கு வேணான்ட்டாரு. அதனால் நாங்கள் 3 பேரும் மீதி இருந்ததையும் ஊற்றி குடிச்சிட்டோம். இந்த மாதிரி நீங்கள் சர்பத் போட்டு பாருங்கள். சர்பத் பாட்டில் வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. சர்பத்தோடு கொஞ்சம் சர்க்கரையும் சேர்த்துக்கிட்டா தாங்க நல்லாயிருக்கு, இல்லைனா நமக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து
அந்த சக்கரை டேஸ்ட் சாப்பிட்டு பழகினால அப்படி இருக்குதா என்னன்னு தெரியல. கொஞ்சம் சக்கரையும் நான் சேர்த்துக்கிட்டேன், கொஞ்சம் போல ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து சர்பத் கலந்தா நம்ம கடையில் வாங்கி குடிக்கிற சர்பத்தை விட வேற லெவலில் இருக்கு டேஸ்ட்டு. டேரனுக்கும் ரேஷ்மாக்கும் அம்மா சர்பத்னா நீங்கள் தான் பண்ணுவா, நான் சொன்னேன் நான் கிடையாது சர்பத் கடையில் போய் குடித்தாதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு. ஆனால் ரொம்ப நல்லாவே இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் கரெக்டாக நீங்கள் வந்து டேஸ்ட் பார்த்துக்குங்க. கொஞ்சம் சப்புன் இருக்க மாதிரி இருக்கும், திருப்பி நான் கொஞ்சம் லெமன் புளிஞ்சோடனே கரெக்டாக ஆகிடுச்சு. அதனால் சர்பத் குடிச்சிட்டு இவங்கெல்லாம் வந்து காலையில் குளிச்சுட்டு வந்துட்டாங்க. நான் மட்டும்தாங்க சரி சமைச்சு முடிச்சுட்டு குளிக்கலாம் அப்படின்ட்டு தான். ரேஷ்மா சொன்னம்மா காலையிலே வந்து சமைச்சிடுறீங்க, சரி குளிச்சுட்டு வந்து சமைச்சிருங்களம்மாண்ணா. நான் சொன்ன கிச்சனில் எனக்கு வந்து பின்னாடி உங்களுக்கு ஓப்பன் பிளேஸாக இருக்குங்க, அதனால் வெயில் வந்து அனல் வந்து ஜாஸ்தி உள்ளே வரும். அதனால் அந்த கதவையும் நான் மூடி தான் வச்சுருக்கேன் பார்த்துக்குங்க, ஒரு கதவை மட்டும் தான் திறந்து வச்சுக்கிறது, இல்லைனா ரொம்ப உங்களுக்கு வெயில் உள்ளே வருதுன்ட்டு. இன்றைக்கி தேங்காய் பால் சாதம் தான், ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யணும்னு நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். சரி நான் அப்படியே உங்கள்கிட்ட என்னுடைய விலாக் மூலியமாக அப்படியே பேசிடலாம், அப்படியே வந்து சமையலையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான். ரீஃபண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன், அதில் வந்து பூண்டு தான் நான் சேர்த்துப்பேன். நீங்கள் ஒவ்வொருத்தங்க தேங்காய் சாதத்துக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்ப்பாங்க, தக்காளி சேர்ப்பாங்க, நான் அப்படி சேர்க்க மாட்டேன். ஏன்னா இது எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த தேங்காய் பால் சாதம் இப்படி தான் எங்கள் அம்மா செய்வாங்க, அதனால் நான் அதை அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பமானது ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு டேஸ்ட்டு பிடிக்குங்க, அதனால் நான் யாரையும் வந்து இப்படி தான் சாப்பிட்ணும் அப்படின்லாம் இல்லை. அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட்லேயும் சாப்பிட்லாம். நான் சாப்பிட்ற டேஸ்ட்டு நாங்கள் எப்படி சமைச்சு சாப்பிடுவோன்ற டேஸ்ட்டு அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். பூண்டு வெங்காயம் வந்து ஒரு நாலு வெங்காயம் வந்து மெலிசாக நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வதக்கிக்க வேண்டியதான். பட்டைக்கிராம்பு எல்லாம் சேர்த்துக்க வேண்டியதான். இதில் தக்காளிலாம் சேர்க்க மாட்டேன் நான், இந்த பூண்டோட ஃப்ளேவர் தான் இருக்கும். புதினா கொத்தமல்லி பச்சை மிளகா காரத்துக்கு வந்து பச்சை மிளகா சேர்த்துருக்கேங்க, அவ்வளோதாங்க. சோம்பு பட்டைக்கிராம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு அதோடைய ஸ்மெல்லோட இந்த பூண்டோட ஸ்மெல் இந்த தேங்காய் பால் இதுதான் இதோட டேஸ்ட்டே. நான் எவ்வளோ ரைஸ் எடுத்துருக்கேனோ அதுக்கு தேவையான அளவு பால் வந்து எடுத்து வச்சுட்டு அதை வந்து அளந்து ஊற்றிக்கிறேன். நான் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து சாப்பாடு ரைஸ் சேர்த்துக்கிறதா இருந்தால் குக்கரில் கூட நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம். நான் அப்படி தான் குக்கரில் தான் வைக்கலான்னு இருந்தேன், சாப்பாடு ரைஸாக வைக்கலான்னு இருந்தேன். ரேஷ்மா டேரனுக்கு வந்து ப்ராப்பராக அந்த டேஸ்ட் வந்து கிடைக்கணுமா, ஏன்னா அவங்களுக்கு அப்படி சாப்பிட்டு பழகிட்டாங்க. ஆனால் நீங்கள் தேங்காய் பால் சாதம் நம்ம சாப்பாடு ரைஸ்லேயே செய்யலாங்க, அப்படியே பஞ்சு மாதிரி வரும் குக்கரில் வச்சிங்கன்னா. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு நான் அந்த மாதிரி குக்கரில் வந்து சாப்பாடு ரைஸில் தேங்காய் பால் சாதம் வச்சு. அதனால் சரி இவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே செஞ்சு கொடுத்துருவோம், இவங்க தான் கேட்டுகிட்டே இருக்காங்களே. அதனால் இன்றைக்கி செட்டிநாடு காடை கிரேவிக்கு நான் வந்து வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தோல் உரிச்சிட்டு பார்த்துங்க, நான் ஒரு ஆறு வெங்காயம் எடுத்திருக்கேன், நாலு தக்காளி எடுத்திருக்கேன். இதை வந்து மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். நாலு காடை வாங்கியிருக்கேன், எங்கள் வீட்டில் நாலு பேருக்கு நாலு காடை வாங்கியிருக்கேன். நீங்கள் முழுசாக வேணாலும் காடையை வாங்கிக்கிங்க, நான் வந்து கட் பண்ணி வாங்கியிருக்கேன். இந்த சைடு பால் வந்து கொதி வந்துருச்சு, நம்ம ரைஸை சேர்த்துடலாங்க. பாஸ்மதி ரைஸ்னா டக்குன்னு ரெடி ஆகிடும், ரொம்ப நேரம் ரொம்ப தம் போட்டு நம்ம வந்து வெந்திரிச்சா பார்க்க தேவையில்ல. ஒரு ரெண்டு மூணு கொதியிலேயே உங்களுக்கு வந்து சாதம் கரெக்டாக வந்து உங்களுக்கு சேர்ந்து வந்த பிறகு தம் போட்டுற வேண்டிதான். ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடும். அதான் ரேஷ்மா சொன்னா, அம்மா அதுக்குள்ளே குயிக்காக ரெடி பண்ணிட்டீங்களேம்மா அப்படின்னா, நான் சொன்னேன் தேங்காய் பால் சாதம் ரொம்ப ஈஸி ரேஷ்மா, ஏன்னா ரேஷ்மா வீடியோ எடுத்துகிட்ருக்கா, அப்போ அவள் பாப்பா இல்லைங்க. பார்க்கும்போதே கண்டிப்பாக சமைக்கிறதுக்கு எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிக்கலாம், கண்ணால் பார்க்கும்போதே தெரிஞ்சிக்கலாம். அப்படி தான் ரேஷ்மா இப்போ நிறையா தெரிஞ்சிக்கிட்டே இருக்கா. டெய்லியுமே பார்த்தீங்கன்னா அவள் சாப்பாடு சமைக்கிறதே இப்போ தெரிஞ்சிக்க ஆரம்பிச்சிக்கிட்டா. அவ்வளோதான் நான் ரெடி ஆகிடுச்சா அப்படின்னா, அவ்வளோதான் ரேஷ்மா. ஆனால் கரெக்டாக உப்பு மட்டும் போடணும், உப்பு கூட போச்சுன்னா தேங்காய் பால் சாதத்தோட டேஸ்ட்டே போயிடும் அப்படின்னேன். அவள் தான் டேஸ்ட்டு பார்த்தா, கொஞ்சமாக அந்த உப்பு டேஸ்ட்டு பார்க்கறதுக்கு அவகிட்ட தான் கொடுத்தேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காடை செட்டிநாடு காடை கிரேவிக்கு பட்டை கிராம்பு ஒரு பிரிஞ்சி இலை அப்புறம் அன்னாச்சிப்பூ சோம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து வெங்காயத்தையும் வந்து மிக்சியில் நான் வந்து ஒன்று பாதியமாக ஓட்டி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா கிரேவியாக எனக்கு வேணும், ஏன்னா தக்காளியெலாம் வெங்காயம்லாம் தனியாக நிற்கவே கூடாது, கொஞ்சம் கூட நிற்கக்கூடாது. இப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுடைய காடை கிரேவி வந்து இந்த மாதிரி ரைஸோட தேங்காய் பால் சாதம் மட்டும் இல்லைங்க, தக்காளி சாதம் அப்புறம் பிரிஞ்சி ரைஸ் இதெல்லாம் வெஜிடபிள் ரைஸ் இதுக்கு எல்லாத்துக்கும் கரெக்டாக வந்து அது செட் ஆகும். இப்போ நம்மளுடைய தேங்காய் பால் சாதமும் சேர்ந்து கொதி வந்துருச்சுங்க. நம்ம தேங்காய் பால் சாதம் வந்து கொதி வந்திருக்குது, இப்போ நம்ம வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சிங்கன்னா நல்லா வந்து கொதித்து சாதம் வந்து சேர்ந்து வரணுங்க. அது வரைக்கும் நம்ம வந்து மூடி வச்சிடலாம். சேர்ந்து வரும்போது தான் நம்ம தம் போடணும். இப்போ நான் வந்து பிரிஞ்சி இலையை மட்டும் இந்த மாதிரி நான் ரைஸ்லேருந்து எடுத்துடுறேன். இப்போல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ஏன்னா எது அதோடைய ஃபேவர்லாம் இறங்கிடுது. எங்கள் டேரன் ரேஷ்மா ஏன் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு வாங்க, அவங்களுக்கு அதை வைக்கும்போது டிஸ்டர்பாக இருக்குதுன்றாங்க. கொதிக்கும் போதே அதோடைய ஃப்ளேவர்லாம் இறங்கிடும், அதனால் நான் அதை எடுத்து போட்டுருவேன். அந்த மாதிரி எடுத்து போட்டுட்டு இப்போ மூடி வச்சாச்சு, நல்லா வந்து கொதித்து மேலே வரும் பார்த்தீங்களா குப்புன்னு. அப்போ சேர்ந்து வரும்போது நம்ம வந்து கலந்து விட்டுட்டு சிம்மில் வைக்க வேண்டியதான், தம் போட வேண்டியதான். இந்த சைடு நம்ம வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நான் அதோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி கிரேவியை வந்து உங்கள்
வீட்டில் எந்த ஒரு ரைஸ் ரெடி பண்ணிங்கனாலும் சரி, சாம்பார் ரசம் எல்லா ரைஸுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க. இப்போலாம் பாட்டிலில் தான் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுக்கிறேன். பிளாஸ்டிக் டப்பாவில் வச்சிங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு மாதிரி ஒரு கேஸ் மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். அதனால் நான் பாட்டிலில் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். சரி, அதை அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஊறுகாய் பாட்டில் வாங்கினீங்கன்னா நீங்கள் அதை கழுவிட்டு அதில் எடுத்து வச்சுக்கோங்க. நான் அப்படி தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு ஒரு 2 ஸ்பூனுக்கு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய வாசனைலாம் நல்லா வந்து பச்சை வாசனைலாம் போய் நல்லா வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாங்க. தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கட்டும், வதங்கணும். தக்காளி நல்லா வந்து உங்களுக்கு சேர்ந்து வரணும். தக்காளியோடைய பச்சை வாடைலாம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வந்து சேர்த்து வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்துருக்க ஆயில் வந்து நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணால் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க. வெங்காயம் சேர்த்தோடனே நம்ம வந்து எல்லா ஆயிலையும் வந்து அப்சர்வ் பண்ணிடும். தக்காளி சேர்த்த பிறகு எண்ணெயெல்லாம் வந்து பிரிஞ்சு வரும். அதனால் நான் எனக்கு தேவையான அளவு தான் சேர்த்துருக்கேன். ரொம்ப ஆயில் சேர்த்துக்க வேணாம் அப்படின்ட்டு. இப்போ நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். நான் வந்து 4 பேருக்கு தான் நான் வந்து ரெடி பண்ணுறேன். நீங்கள் நிறையா செய்ய போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் வந்து நீங்கள் கூட சேர்த்துட்டு நீங்கள் செய்யுங்க. இப்போ நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாங்க. அந்த சைடு அது கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்மளுடைய தேங்காய் பால் சாதம் சேர்ந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து தம் போட வேண்டியதாங்க. தம் போட்டால் 10-15 நிமிஷத்தில் நம்மளுடைய தேங்காய் பால் சாதமும் ரெடி ஆகிடும். பாஸ்மதி ரைஸாக இருந்தாலும் சரி, ஜீரக சம்பா ரைஸாகவும் இருந்தாலும் சரி, டக்குன்னு உங்களுக்கு வந்து ரைஸ் ரெடி ஆகிடும். இன்னும் எனக்கு ஜீரக சம்பா ரைஸில் வந்து நீங்கள் தேங்காய் பால் சாதமும் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரை பண்ணியிருக்கேன், அதை அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூளுங்க. உங்களுக்கு காரம் ஜாஸ்தி சாப்பிடுவீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவு மிளகுத்தூளும் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க மசாலாவோட நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க செட்டிநாடு மசாலா தாங்க. இந்த மசாலா எப்படி செய்யணும் அப்படின்றது வந்து நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கேன், கோவக்கா வறுவலுக்கு. அதனால் பின் கமாண்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். அது ஈஸியாக வந்து செய்கிறது தான். எல்லாத்தையும் வறுத்து அரைச்சிட்டிங்கனாலே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் அரைச்சி செய்கிற மசாலா மாதிரி வரவே வராதுங்க டேஸ்ட்டு. நீங்கள் அதனால் அப்படியே வறுத்து அரைச்சி ஈஸியாக நம்ம வீட்டில் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் சேர்த்த மசாலா வந்து ஒரு ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம வந்து காடையை சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு காடை வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாங்க. தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து மூடி வச்சிட வேண்டியதுதான். நமக்கு வந்து ஒரு 10-15 நிமிஷத்தில் நம்ம காடை வந்து நல்லா வந்து வெந்துடும். ரொம்ப நேரம் வேக வச்சிங்கனாலும் ரஃப் ஆகிடும். இல்லைனா சாப்பிடும்போது உங்களுக்கு தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுச்சுனாலும் நல்லா இருக்காது. அதனால் காடை வந்து ஒரு 10-15 நிமிஷத்தில் நமக்கு வந்து காடை வந்து கிரேவி வந்து ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் சமைக்கும் போது இப்படி தான் இருக்குங்க. எல்லாத்தையும் அப்படியே பக்கத்தில் எடுத்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிடலாங்க. இந்த சைடு பாருங்கள், தேங்காய் பால் சாதமும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். அடுத்து நம்ம காடை கிரேவி மட்டும்தாங்க. இந்த செட்டிநாடு காடை கிரேவி ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. ஸ்மெல்லே வேறு லெவலில் இருந்தது. கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம வந்து பரிமாற வேண்டியதுதான். நீங்கள் சாம்பார் சாத்துக்கோ, ரச சாத்துக்கோ, எதுக்கு வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். தேங்காய் பால் சாதம் மட்டும் இல்லை, மற்ற ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். சமைச்சு முடிச்சுட்டு போய் குளிச்சுட்டு வந்த பிறகு ப்ரேயர் தாங்க பண்ணோம். எப்பயுமே ஃப்ரைடே எங்க வீட்டுல மதியானம் ப்ரேயர் உண்டு. ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு மணி என்ன ஆகுது, மணி 2:20 ஆயிடுச்சு. இன்னைக்கு என்னாலதான் லேட் ஆயிடுச்சு. நான் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு ப்ரேயர் பண்ணும் போது லேட்டா தானே ஆகும். ப்ரேயரும் கண்டிப்பா டைம் எல்லாம் பார்க்க மாட்டோம். ப்ரேயர் முடிச்சுட்டு இப்ப சாப்பாடு இப்பதான் போட போறேன். கொஞ்சம் ஆறிடுச்சுங்க, சுட சுட இல்ல. நம்ம டேரன் தான் ரொம்ப பசியில இருக்கா, அதனால டேரனுக்கு ஃபர்ஸ்ட் சாப்பாடு கொடுத்துடலாம். நம்ம டேரன் தாங்க ரொம்ப பசியா இருக்கான், அதனால நம்ம டேரனுக்கு ஃபர்ஸ்ட் சாப்பாடு வச்சிருவோம். இந்த மாதிரி தேங்காய் பால் சாதம், அதுக்கு வந்து சிக்கன் கிரேவி, அப்புறம் மட்டன் கிரேவி எல்லாம் செஞ்சா நல்லா இருக்கும். ஆனா இன்னும் சூப்பரா இருக்கும்னா காடை கிரேவி தாங்க சூப்பரா இருக்கும். அதெல்லாம் காடை கிரேவின்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க, நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். அது செட்டிநாடு காடை கிரேவி வேற லெவல். ரேஷ்மா வந்து கொஞ்சம் டேஸ்ட் அப்படி எடுத்து பார்த்தா என்ன ரேஷ்மா, ஆளுக்கு ஒரு காடை வந்து வாங்கியிருக்கோம். அதனால ஒரு காடைக்கு 2 காடு தாங்க இருக்கு, 2 கால் வச்சிடலாம். உடம்ப மட்டும் 2 கட் பண்ணிடுவாங்க. அதனால வந்து உடம்பு வந்து வச்சிடலாம். அதையும் நான் கரெக்டா வைக்கணுங்க. எப்படின்னா ஒரு சைடு தலை இருக்கும், ஒரு சைடு பாதி உடம்பு இருக்கும். அப்புறம் அதுல மாறிடுச்சு வச்சுங்களேன், 2 தலை எனக்கு வந்துச்சுன்னு வாங்க. அதனால நான் வந்து ஒரு சைடு தலையும் ஒரு சைடு பாதியையும் கரெக்டா வைக்கிறேன் பாருங்க.
வைக்கிறதுலையும் பார்த்து வைக்கணும். உங்க வீட்லயும் அப்படி இருப்பாங்களா? எங்க வீட்லயும் இருப்பாங்க, எல்லார் வீட்லயும் இப்படி இருப்பாங்க. பாத்தீங்கன்னா இப்ப நான் ஒரு காடை வந்து டேனிக் வச்சுட்டேன். இந்த கிரேவியோட வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். செட்டிநாடு காடை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பால் சாதத்தோட ரொம்ப அட்டகாசமா இருக்கும். உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த செட்டிநாடு மசாலா எப்படி அரைக்கணும்ன்றத நம்மளுடைய கோவக்காய் பொரியல் ரெடி பண்ணிருக்கேன், அதுல போய் பாருங்க. அந்த கோவக்காய் பொரியலுக்கு என்ன வந்து மசாலா ரெடி பண்ணணும் அந்த மசாலா தான் இதுல சேர்த்திருக்கேன். வேற லெவல்ல இருக்குங்க. உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம டேரனுக்கு பசிக்கிறாருன்னா கொடுத்து அமிச்சிருவோங்க. ஃபர்ஸ்ட் அவன் சாப்பிட்டோம். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்க வீட்லயே செஞ்சு கொடுத்து எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிரியமா சாப்பாடு கொடுங்க, ரொம்ப இஷ்டமா சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு குக்கிங் வித் வ்ளாக்ல நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.